உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. தப்பு உன்னோடது இல்ல. அப்படி இருக்கறப்போ உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நீங்க என்னென்ன ஆசைகள் கனவுகளோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க எனக்கு தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் உன் தப்பு இல்ல. உன்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துகிட்டு நிக்க வேணாம். எப்ப உன் கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அப்பவே என்னோட ஆசை விருப்பம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டு உண்மையா இருப்பேன். என்னோட கடமை பொறுப்ப நான் என்னைக்குமே மீறமாட்டேன். அதனால அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். என் மாமா என்னைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் முதல் முறையா என்னோட மானத்தை காப்பாத்துன்னு கேட்டப்போ என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லாம எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே அவர் தான் காரணம். அவர் கொடுத்தத நான் அவர் பொண்ணுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. காதலோட நடக்க வேண்டியது இப்படி கடமைக்காக நடந்துருச்சே. எனக்கு தாலி கட்டி உங்க கடனை அடைச்சிட்டீங்க, கடமையை முடிச்சிட்டீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? என் கடமையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. யாருக்குமே இப்படி நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாது. இது விசித்திரமா இல்ல? நீ மட்டும் நான் உனக்கு புருஷனா வருவேன்னு நினைச்சு பாத்தியா என்ன? எங்கேயோ ஆரம்பிச்சு எதுலயோ போய் முடிஞ்சிருச்சு. முடியல, அதுதான் நமக்கு ஆரம்ப புள்ளி. யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. இது தண்டனையா இல்ல வெகுமதியான போக போகத்தான் தெரியும். என்ன, நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இதை நடத்துறவன் எதை நினைச்சு நடத்துறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் போக்குல நாம போறதுதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.